நாம இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னா, புஷ்பா 2 த ரூல் ஒரு டீசர் இன்னைக்கு வந்திருக்கு. அந்த டீசரோட ரியாக்ஷனை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எவத்தக்கதலே ப்ளே த டீசர். வா அல்லு அர்ஜுன் அண்ணா, பத்ரகாளி, ருத்ரகாளி, மகாகாளி, வேதகாளி, சக்தி, சிவசக்தி, சக்தி சக்தி மாதிரி இருக்கு தம்னேலே. மைத்ரி மூவி ஃபிலிம் மேக்கர்ஸ் இவங்க தான் நம்ம தலையோட AK-63 ப்ரொடியூசர். மைத்ரி மூவி ஃபிலிம் மேக்கர்ஸ் குட் பேட் அக்லி, நம்ம ஆதிக்கு ரவிச்சந்திரன் அண்ணன் இயக்குகிறார்ல அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் இவங்க தான். இவங்க தான் புஷ்பா 1 ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இப்போ புஷ்பா 2 ரூல் இதையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு மகாகாளி பூஜை நடக்குது. அந்த மகாகாளி பூஜையில் குங்கும் ஒரு சலங்கை போட்டுட்டு, மேக்கப் போட்டுட்டு, சுகுமார் சார் ரைட்டிங் ஒரு கம்பல், நம்ம அல்லு அண்ணா கத்தியில் ஒரு சீவு, சங்கு முழங்கு, சங்கே முழங்கு, சங்கு சவுண்டு, ராக் ஸ்டார் டிஎஸ்பி மியூசிக், ஏ ஏ அல்லு அர்ஜுன் பா சலங்கை ஒடியில் புடவை கட்டிட்டு அண்ணன் வராரு நடந்து. அண்ணன் பரதநாட்டியம் டான்ஸ் ஆடிட்டு, ஐயோ சரியா இருக்கிறாரு பின்னாடி அந்த அஞ்சு தலை பாம்பு பின்னாடி. இது பேக்ரவுண்ட் எலுமிச்ச மாலை மாலை. புஷ்பா 2 த ரூல் தமிழ் தெலுங்கு படி போயிட்டு போட்டு ஐயோ நீ ஒரு பர்த்டே வர. ஆகஸ்ட் 15 வருது, சரியா இருக்குங்க. எலுமிச்சப்பழத்தை இப்படி தள்ளி போட்டுட்டு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் அடிக்கிறாரு, போட்டு அடிக்கிறாரு ஜாக்கெட். புஷ்பா புஷ்பராஜ் எவத்தில ஆகஸ்ட் 15 ஃபர்ஸ்ட் டேவே போறோம் தமிழ்நாட்டில். எப்படி ஆந்திராவில் தான் 5:00 ஷோலாம் இருக்கும்னு நினைக்கிறேன், இங்கே இருக்காது. நம்ம தமிழில் 9 ஷோ போகிறோம், காலையில் போகிறோம். புஷ்பா பார்த்துட்டு வந்த உடனே ஈவினிங், ஆகஸ்ட் 15 லீவு தான் அன்னைக்கு லீவு தான், வந்தவொடனே ரிவ்யூ போடுறோம். எவத்தில சரியாக இருக்கு, சம்பவம் இருக்குது இந்த படத்தில். பகத் பாசில் அண்ணன் தான் இப்போ பார்ட் 2 வில்லன், நமக்கு லீடு தெரிஞ்சு போயிடுச்சு. பார்ட் 1 பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும், பார்ட் 1 பார்க்காதவங்க போய் அமேசான் ப்ரைம் வீடியோவில் இருக்குது போயிட்டு பாருங்கள். பார்த்தவங்கள பற்றி தெரியல, பார்க்காதவங்களுக்கு போய் சொல்கிறேன். பார்ட் 2 ஃபகத் ஃபாசிலுக்கும் நம்ம புஷ்பா அண்ணனுக்கும் செம்மையான லீடு இருக்கும். இதில் வேறு மாதிரி ஸ்டோரி இருக்குது. இதுலேயும் நம்ம மங்களம் சீனுவை போட்டு தள்ளிட்டுருப்பாங்க, ஸ்க்ராச்சில் போட்டு அவன் ஒய்ஃபை கீச்சிடுவாங்க, அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ரெட்டியை போட்டு தள்ளிடுவாங்க, ரெட்டி அண்ணனை போட்டுருவார் புஷ்பா. ஸோ ஜாலி ரெட்டி கையை காலெல்லாம் உடச்சி ஊனமாக்கி, ஸோ பொம்பளை சாகுவாசம் பொம்பளை சொகவாசக்காரன் காமவெறி பிடிச்ச கபூரி ஜாகிரி ரெட்டி, அவன் கையை காலெல்லாம் உடச்சி படுக்க வச்சிருக்காரு. ஸோ அவன் கையை காலை உடச்சி படுக்க வச்சு அவனோட கம்பேக் எப்படி இருக்க போது. அதுக்கப்புறம் நம்ம மங்கள சீனு அவன் பொண்டாட்டிக்கிட்ட கீரலை வாங்கிட்டு கழுத்தில் அடிப்பட்டு அவர் எப்படி கம்பேக் கொடுக்க போகிறார் அப்படி இருக்க போது, அனாசியா பரத்வாஜ் அவங்க ஆக்டிங், மங்கள சீனுவோட ஒய்ஃபு அவங்க ஆக்டிங் அடுத்தது கம்பேக்கில் எப்படி இருக்க போது. புஷ்பா மொத்த மரக்கட்டை செம்மரக்கட்டை மொத்த பிஸ்னஸையும் மொத்த மரக்கட்டை கடத்தல் பிஸ்னஸ்னு டேக் ஓவர் பண்ணி புஷ்பாவோட சிறியவல்லியோட கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் கம்பேக் எப்படி இருக்க போது. ஃபாஃபா வந்து புஷ்பா கிட்ட அந்த கிளைமேக்ஸில் நட்ட நடு நடு ராத்திரி அந்த மலை உச்சியில் டயலாக் சவால் விட்ட, ஏன்னா இதான் சார் என் பிராண்டு அந்த டயலாக்குக்கு அப்புறம் புஷ்பா
வெறும் உடம்போட கல்யாண வேஷ்டியை கட்டிட்டு புல்லட்ல போய் உக்காரும் போது, ஸ்ரீவள்ளி கழுத்துல தாலியை கட்டும் போது ஃபகத் ஃபாசில் தான் வளர்த்த நாயை சுட்டு கொண்டுருவாரு, எல்லா ட்ரெஸ்ஸையும் எரிச்சிருவாரு, ஜெட்டியோட செயினை மாட்டிட்டு உக்காந்துட்டு இருப்பார். இந்த சிரிப்புக்கு அடுத்தது என்ன கம்பாக்குன்னு தெரிய போது, எல்லாமே இந்த பாட்டுல இருக்கு. புஷ்பா, த ரூல் எவர் தெக்கதலை.